ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடு வளர்க்குறதை பற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஆடு, மாடு, கோழி, வான்கோழி எல்லாம் வளர்க்குறாங்க. அந்த இன்றைக்கி அந்த உரிமையாளரை பார்த்து நம்ம பேச போகிறோம். வாங்க, அவர்கிட்ட பேசுவோம். இதுதான் ஆடு வளர்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆடு வளர்க்குற உரிமையாளர் அவர்கிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். நம்ம டவுட்ஸ்லாம் கேட்டு நம்ம கிளியர் பண்ணிப்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து தேவா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் செகண்ட் இயர். என்ன படிக்கிறீங்க? என்ன டிகிரி? பிசி. ஓகே. இப்போ உங்களுக்கு ஆடு வளர்க்குறது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? அதான், இந்த கொரோனாவில் வந்து வீட்டில் இருக்கமே சும்மா ஏன் இருக்கணும் அந்த அதில் வந்து நான் கோழி வளர்த்துட்டு இருந்தேன். இந்த கோழியில் வந்து சரி ஆடும் வளர்ப்போமேனு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே இது ஆரம்பித்தோம் ஆடு. எத்தனை ஆடு ஃபஸ்ட்டு வாங்கும்போது? எவ்வளோ ஆடு? மூணு ஆடு வாங்கினோம். இப்போ எத்தனை ஆடு உற்பத்தி பண்ணியிருக்கீங்க? உற்பத்தினா அதான் குட்டி தான். இதெல்லாம் வாங்கின ஆடு தான் எல்லாமே. மூணு ஆடு வாங்கினோம். அந்த மூணு ஆட்டில் வாங்கினதுல வந்து எங்களுக்கு அப்படியே ஆடுங்க வாங்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்படியே கோழியை வந்து சேல் பண்ணிட்டு அதில் வர வருமானத்தில் வந்து ஆடு வாங்கினோம். ஆடு வாங்கி எல்லாம் அதான் சேனப்பரும் வந்து இப்போ எல்லா ஆடும் குட்டின்னு இருக்கு. இப்போ ஆடு வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்குறீங்க? ஆடா பல்லு பார்த்து வாங்குவாங்க. ஆடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும். இதோ இந்த மாதிரி ஆடு இருக்கணும். இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஆடே ஒரு லுக்காக இருக்கணும். அப்புறம் பல்லு பார்த்து வாங்குவாங்க, வால் பார்த்து வாங்குவாங்க. வால்லாம் கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா ஆடு கொஞ்சம் நல்ல ஜாதின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆட்டில் வந்து நிறைய ஜாதி இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இருக்கு, ஆட்டில் வகை எத்தனை வகையான ஜாதியெல்லாம் இருக்கு. இது வந்து நான் வளர்க்கறது வந்து நாட்டினம், நாட்டாடு. ஆட்டில் வந்து கொம்பாடு இருக்கு, சேலம் கருப்பு, அதுக்கப்புறம் தலைச்சேரி, போயர் இருக்கு ஆட்டில். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வளர்க்கறது கஷ்டம். ஏன் இந்த இடத்துல வளர்க்க முடியாது? இந்த இடத்துல வந்து மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடு வளர்க்கணும். அதெல்லாம் பரன் மேல் வளர்ப்பாங்க. தலைச்சேரிலாம் தலைச்சேரிலாம் இத்தனை ஆடு வளர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு அந்த மாதிரி வளர்க்கலாம். ஓகே. உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா படிச்சுக்கினே ஆடு வளர்க்குறியேன்ட்டு? அது எதுவும் சொல்ல, படிக்கிற டைமில் தான் ஆன்லைன் கிளாஸ் போகுது. ஆன்லைன் கிளாஸில் வந்து கொஞ்ச நேரம் தான் எங்களுக்குனா ஒன் ஹவர் கிளாஸு. அதான் கிளாஸ் ஒரு சைடு ஓட்டுக்கும், ஆட்டுக்குனா ஒன் ஹவர் எனக்கு போவோம். ஆட்டில் காலைல கொஞ்சம் தீனி அதுக்கு ஒன் ஹவர் போவோம், சாயங்காலம் ஒரு ஒன் ஹவர் அவள் தான் அது எங்களுக்கு தீனி பராமரிக்கும். கொஞ்ச நேரம் வெளியில் ஓட்டிட்டு போயிட்டு மேய்ப்போம். எந்தெந்த மாதிரி தீனிலாம் போடுறீங்க ஆட்டுக்கு? ஆட்டுக்கா இது சூப்பர் நெய்ப்பர் புல்லு. இது வந்து சும்மா தான் போடுவோம் நாங்கள். ஆடு வந்து மேய்ச்சல் முறையில் வெளியே ஓட்டிட்டு போயிடுவோம். வெளியில் ஓட்டிட்டு போய்ட்டு தான் மேயும். ஓட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி புல் வைப்போம், கொஞ்சம் சாப்பிடுவோம். அப்புறம் பொட்டு வைப்போம், பச்சை பொட்டு, வேர்க்கடலை பொட்டு. சரி. அப்புறம் இந்த ஆட்டுக்கெலாம் நிறைய நோய் வருதுன்னு சொல்கிறாங்க, இந்த மழைக்காலம் வெயில் காலத்துலாம். அது எப்படி அதுங்களுக்கு சரி பண்ணுறீங்க உடம்பு? நோய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் எங்கள் ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், நோய் தடுப்பூசி பிபிஆர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து இந்த பனி டைமில் வந்து வாய் பொண்ணு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் வாய் பொண்ணுக்கு வந்து தடுப்பூசி நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டோம். ஆனால் அதை மீறியும் ஆட்டுக்கு வந்தது, ஒரு ரெண்டு ஆட்டுக்கு வந்தது, பெரிய ஆட்டுக்கு வாய் பொண்ணு. குட்டிங்களுக்கு வந்தது வாய் பொண்ணு. அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், மஞ்சளும் வேப்பெண்ணையும் மிக்ஸ் பண்ணி அதுங்களுக்கு வாயில் தடி விட்டு வரோம், சரியாகுது. நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஆடு வாங்கும் போது சினையாக இருக்கிற ஆடு வாங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு லாபம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? சினையாக வாங்கினா தான் நமக்கு லாபம் இல்லை, சினை இல்லாமே நம்ம வாங்கலாம், அதுவும் நமக்கு லாபம் தான். இந்த ஆடு வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்? ஆடா இப்போ வந்து ஆடு நம்ம வாங்குறோம்னா அது வர குட்டி தான் நமக்கு லாபம். சரி, வீட்டில் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்,
படிக்கிறதா படிச்சிட்டே ஒரு இது பண்ண கூடாதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா வீட்ல இருக்க டைம்ல நமக்கு ஏன் சும்மா இருக்கணும்ன்றதால ஆடு வாங்கி அதல ஒரு இது பண்றேன் இத்தனைக்கு இப்பனா கொரோனா மார்ச் மாசம் வாங்க ஆரம்பிச்சேன் நான் ஆடு மார்ச் மாசம் ஆடுனால் பிரக்னன் நான் வாங்குன ஆடு செண கூட இல்ல அது வளர்ந்து அந்த குட்டி போட்டுருக்கு எனக்கு அந்த குட்டி லாபம் இப்ப நான் வீட்ல சும்மா இருக்கல எனக்கு அந்த குட்டி லாபம் வந்திருக்கு இதுல நான் எப்படி சொல்றது ஒரு பார்ட் டைம் மாதிரி நான் பண்ணிருக்கேன் ஓகே கொஞ்சம் அதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளவுதான் எனக்கு அது கூட டைம் அவ்வளவுதான் மத்தபடி என் வேலையை நான் பாப்பேன் இது எப்படி பராமரிக்கிறீங்க ஆள் யாராவது வச்சிருக்கீங்களா நீங்களே அதை பாத்துக்கறீங்க நானே தான் நானே என் ஃப்ரெண்ட் மட்டும் தான் பாத்துக்கறேன் எல்லா அடனன்ஸும் சரியா இருக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்கிட்ட பனி நேரத்துல எப்படி பாத்துக்கணும் ஆட்டை வெயில் நேரத்துல எப்படி பாத்துக்கணும் வெயில் டைம்ல வந்து ஆட்டுக்கு வந்து ஃப்ரீயா விடலாம் எந்த அடைப்பும் இருக்க கூடாது அடைப்பு இல்லாம ஃப்ரீயா விடலாம் ஆடுகளுக்கு எதுவுமே ஆகுது வெயில் டைம்ல அம்மான் மட்டும் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும் அம்மைக்கு பனி டைம்ல வந்து ஆடுகளுக்கு வந்து இந்த குளிர்காத்து உள்ள போகாத அளவுக்கு இதை பாருங்க இது மாதிரி காத்தே போகாத அளவுக்கு சுத்தி நம்ம கிரீன் நான் கிரீன் வேலை சுத்தி இருக்கேன் அது மாதிரி தார்பா இந்த கோணி இந்த மாதிரி நம்ம எது வேணால் இது பண்ணிக்கலாம் அதுங்களுக்கு வந்து இந்த குளிர்காற்று உள்ளே போகக்கூடாது அது முக்கியமாக ஆட்டுங்களை வந்து மற்ற டைமில் எப்படி வேணால் பார்த்துக்கலாம் பனி டைமில் மட்டும் ஆட்டுங்களை பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா அதுங்களுக்கு பனி டைம் தான் ரொம்ப ஆபத்தான நாள் சொல்லுவாங்க அதனால மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் குட்டி போட்ட பிறகு அந்த குட்டிங்கெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க குட்டி போட்டவுடனே ஆடு சினையாக இருக்க சொல்லவே சினை ஆடு தனியாக இருக்கணும் சினை இல்லாமல் ஆடுலாம் தனியாக இருக்கணும் எப்பவுமே சினை ஆட்டை வந்து நார்மலான ஆடுங்க கூட விடக்கூடாது அதுங்களை அப்போவே தனியாக பராமரிச்சுக்கணும் அது குட்டி போட்ட உடனே பால் மாதிரி இருக்குல்ல பால் குடித்த உடனே அந்த சீமை பால் சொல்லுவாங்க அதை நம்ம தனியாக கறந்து விட்டணும் அது எப்பவுமே கறந்து விட்டணும் குட்டி குடிச்சிட்டு அப்படியே பால் மிச்சம் வச்சிடும் அது பால் குடிக்காமல் அது என்ன பண்ணும் மடி வீக்கம் வந்துடும் ஆட்டுக்கு அது மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும் குட்டி போட்ட உடனே தொப்புள் கொடின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த தொப்புள் கொடி வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அது கட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் மருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மருந்து போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம தொப்புள் கொடியில் வந்து துணி வச்சு கட்டி விட்டுடணும் இல்லைனா இந்த எங்கள் ஏரியாவில் வந்து இந்த காக்காங்க தான் தொல்லை பண்ணோம் அது தொப்புள் கொடியை பிச்சிரும் குட்டிக்கு தொப்புளில் புழு வச்சிரும் அதுங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் குட்டி பிறந்த ஒரு மாதம் ஒரு 20 நாளில் வந்து குடல் புழு நிற்கும்னு சொல்லுவாங்க அது இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது குட்டிக்கு மருந்து இருக்குது வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் அந்த மருந்து இதில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் சென்று நம்ம அந்த குடல் புழுனிக்கு அந்த மருந்து யூஸ் பண்ணால் குட்டிங்க ரொம்ப நார்மலாக நல்லாயிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு